This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. குமரி மாவட்டத்தில் பார்வைத்திறனை இழந்த மாணவி உதவியாளரின்றி மடிக்கணினி மூலம் தானே தேர்வு எழுதி 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் 90 விழுக்காடு மதிப்பெண் பெற்று அசத்தியிருக்கிறார். இதுகுறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். குமரி மாவட்டம் மருதூர் குறிச்சியைச் சேர்ந்த எட்வின் ஜோஸ் ஜெபஸ்லின் விஜிலா தம்பதியினரின் மகளான ஏஞ்சலின் லிபிகா 1.5 வயதிலேயே 100 விழுக்காடு பார்வை திறனை இழந்துள்ளார். இவர் 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் CBSE பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதியிருந்தார். உதவியாளர் இன்றி தானே மடிக்கணினி மூலம் தேர்வு எழுதி 449 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 90 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் ஏஞ்சலின் உதவியாளரின்றி தேர்வு எழுதிய முதல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆவார். ஒரு கட்டத்தில் தனக்கு பார்வை இழப்பு ஏற்பட்ட போதும் தன்னம்பிக்கை குறையவில்லை என்றும் மடிக்கணினியில் உள்ள மென்பொருள் மூலம் தானே தேர்வு எழுதியதாகவும் மாணவி ஏஞ்சலின் கூறினார். நான் வந்து எங்கள் அம்மாவோட சப்போர்ட் மூலமாக தான் ஒரு 8th வரைக்கும் வந்து படிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் மூலமாக இந்த ஸ்க்ரீன் ரீடர் அண்ட் லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அதில் ட்ரெயின் ஆகி வந்தது தான் இந்த ஸ்க்ரீன் ரீடர் வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணி வந்து என்னோடய எக்ஸாம் எழுதுகிற இந்த கான்செப்ட். ஸோ நான் வந்து 10th லேயும் இது யூஸ் பண்ணி தான் எழுதினேன். எனக்கு அம்மாவும் அப்பாவும் எல்லோரும் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ஸ்கூல் சைடு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அந்த நெகட்டிவான அந்த பீப்புள்ஸ் நடுவில் நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்து நம்ம வந்து அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு என்னாலே எல்லாம் பண்ண முடியும், ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் தான் நான், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அந்த ஒரு நார்மல் ஃபீலிங் வந்து உங்கள் எல்லாருக்குமே வரணும். மாமூட்டு கடையில் அவர் பயின்ற தனியார் CBSE பள்ளியில் வணிகவியல் பிரிவில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர் என்ற பெருமையையும் ஏஞ்சலன் பெற்றுள்ளார். அவர் பயின்ற பள்ளிக்கு சென்ற போது ஆசிரியர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பார்வை திறன் இழந்த போதும் பெற்றோர்கள் தன்னால் தனித்து இயங்க முடியும் என்று ஊக்கப்படுத்தியதாகவும் தனது தந்தை பல வழிகளில் அவரது கல்வி பயணத்தில் திருப்புமுனை ஏற்படுத்த காரணமாக இருந்ததாகவும் மாணவி தெரிவித்தார். கண்ணெல்லாம் நார்மலாக இருக்கு, பட் அந்த நரம்புல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சு. அதுக்கு இப்போதைக்கு நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை அப்படின்றதான் அவங்க சொல்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் ஏதாவது ரிசர்ச்சில் இருக்குது, அது ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க அதை அவளுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 12th போர்டு எக்ஸாமில் CBSE போர்டு எக்ஸாமில் அவள் இவ்வளவு மார்க் எடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம், அது அவளோட சொந்த முயற்சி. அவள் இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து இவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்கிறான், நாங்கள் அவளோட முயற்சிக்கு துணையாக இருந்து அவளை எந்த உயரத்துக்கு அவள் போக நினைக்கிறாளோ அதை நாங்கள் அவளோட சக்ஸஸுக்கு உறுதுணையாக இருப்போம். ஒவ்வொரு வருஷம் வந்து நான் வந்து அதை யோசிப்பேன். எல்லா பிள்ளைங்களும் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு ஆனுவல் டேயில் வாங்கும்போது எனக்கு அது ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருந்து, ஆனால் வந்து அதை அவளால் வந்து நிறைவேற்ற முடியலை. அவளுக்கு ஃபுல் மார்க் வந்து ஸ்கூலில் எந்த ஸ்கூல்லையுமே அவளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது வந்து 12வது வகுப்பில் வந்து அவள் என்னுடைய இவ்வளோ வருட கனவு வந்து என் பிள்ளை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கா. அது நினைக்கும் போது எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. வணிகவியல் பயின்று தொழிலதிபராக வேண்டும் என்பதும் தன்னை போன்ற பிள்ளைகளை சாதனை படைக்க வைக்க வேண்டும் என்பதும் இந்த குழந்தையின் லட்சியமாக உள்ளது. ஏஞ்சலின் லிபிகாவின் சாதனை சிறகுகள் இன்னும் தொடரட்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுமன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.